எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஆப்சன்ட் மோடுக்கு போயிடுவாரு. திடீர்னு ஐ எம் பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, இப்ப கொஞ்ச நாளா பிரசன்ட்லயே இருக்காரு. ஆமா, இன்னைக்கு வந்து திருப்பி மீடியா கிட்ட ஐ எம் பிரசன்ட் சார்னு சொல்லியிருக்காரு. என்ன ஏதுங்கிறத ஷோக்குல போய் பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை சீடு நுனியிலே தான் உட்காந்துருக்காரு. என்னன்னா, அந்த பொதுச்செயலாளர் வழக்கு இருக்குல்ல, அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் காட்சி பாக்குற மாதிரி ஒரு த்ரில்லான படத்துல, ஐயோ சீக்கிரம் கொடுத்து முடிங்கயா அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தை பார்த்து உட்காந்துருக்காரு. இல்ல, பயத்துல உட்காந்துருக்காரா? முன்னாடி வந்து ஐயோ ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி அப்படி உட்காந்து உட்காந்துதான் வந்து நல்ல பேர் வாங்கினார் சசிகலா அடிச்சு இல்லதா கிட்டையா. அப்புறம் பின்னாடி போனாரு, அமாவாசை மாதிரி கால் மேல கால் போட்டாரு. இப்ப ஓபிஎஸ் பண்ண வேலைனால திருப்பி வந்து சீட் முடியில வந்து உட்காந்துருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதை எதிர்த்து ஓபிஎஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. முதல்ல வந்து ஒரு அமர்வு நீதிபதி வந்து ஓபிஎஸ் ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இரு அமர்வு நீதிபதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை எதிர்த்து ஓபிஎஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாரு. உச்சநீதிமன்றம் வந்த உடனே அவர் தானே முன்னாடி ஆஜராகி எல்லாருமே விளக்கம் கொடுக்கணும். ஆனால் உச்சநீதிமன்றத்தை வழக்கு போட்ட உடனே ஓபிஎஸோட நிலைப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா, இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேஸ் நம்ம ஜவ்வா இழுப்போம், இழுத்துக்கிட்டே இருந்தா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக சீட்ல பின்னாடி போய் உட்கார முடியாது, பின்னாடி போய் உட்கார முடியாதுங்கிறதான் ஓபிஎஸ் உடைய இது. ஏன்னா 21ஆம் தேதி இந்த வழக்கு வந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆஜராக விளக்கம் கொடுக்க தயாராகிட்டாங்க. சீக்கிரம் விசாரிச்சு முடிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீதிபதியில கோரிக்கைலாம் வச்சாங்க. ஏன்னா அந்த இடைக்கால பொதுச்செயலாளர் அந்த பதவியே 6 மாசத்துக்கு அப்புறம் காலாவதி ஆயிடும், அதனால சீக்கிரம் முடிக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதிகிட்ட வச்சிருந்தாங்க கோரிக்கை. ஓபிஎஸ் சிறப்பையா எங்களுக்கு காலாவாசம் வேணுயா அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 21 கேட்டிருந்தாங்க. அதனால நவம்பர் 30 இன்னைக்கு அந்த வழக்கு வரணும். ஆனா நேத்தே வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து நீதிபதி கிட்ட ஒரு டிசம்பர் 31 வரைக்கும் வேணாம், டிசம்பர் 13 நீங்க அந்த வழக்கு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதிக்கு. அதெல்லாம் முடியவே முடியாது, டிசம்பர் 6 விசாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பு ஹாப்பி, அப்படி காலம் தாழ்த்துறதுனால அப்படியே கொண்டு போயிடலாம். டிசம்பர் 5 போய் ஐயா அப்படியே அடுத்த வருஷம் தள்ளி வைங்கயா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்னன்னா, தீர்ப்பு வந்து அவருக்கு சாதகமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடிக்கு இருக்க அரசியலும் பண்ண முடியாது, இருக்க 4 பேர் அந்த சைடு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தனி மரமா நிப்பாரு. இப்பவே கிட்டத்தட்ட அப்படிதான் நின்றுட்டு இருக்காரு. அங்கங்க ஒரு கண்ணு கிட்டன மொத்தமா சேர்த்தா ஒரு விரல் விட்டுனாலுக்குதான் ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்காங்க. ஆனா அவங்களும் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா 3 முறை முதல்வரா இருந்தவர் நாலு பேரும் எங்கேயாவது புது இடத்துக்கு வந்தாருன்னா ஒரு கூட்டம் கூட்டம் நல்லா இருக்கும். மனுஷன் ஒத்தையில வந்தாருன்னா எங்க 7 கோடி பேருக்கு நான் முதல்வரா இருந்தாங்கன்னு சொன்னா யார் மதிப்பா அவரை நம்புவா? ஆமா, ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து குதூகுலமா தான் இருக்காரு. ஏன்னா தீர்வு நம்ம சாதகமா தான் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காரு மனுஷன். ஆனா திக்கு திக்குன்னு தானே இருக்கும், ரிசல்ட் வரலையா? ஆமா, வரலனா அப்படிதான் இருக்கும். இப்ப திடீர்னு வெளியே வந்து பயங்கரமா இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆமா, அன்னைக்கு அண்ணாமலை போய் ஆளுநர் எல்லாம் பாத்துட்டு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் திருப்பினாருனா எதிர்கட்சி தலைவருக்கு பயவருமா இல்லையா? நம்ம தானே எதிர்கட்சி, இவர் பேசிட்டு இருக்காரு. சரவணா, நான் எதிர்கட்சி, நீ ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி 36 மணி நேரத்துல 12 கொலைகள் நடந்தது, அதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் அதே தொடர் கதை தான், கொலை நடக்குது, கொலை நடக்குது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னொன்று வந்து சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து சிஎம் பேசுறாருன்னா எவ்வளோ கேட்கலாம், எப்படி இருக்கு அந்த துறை, எப்படி இருக்கு கேட்கலாம், மருந்து மாத்திரை இருக்கான்னு கேட்கலாம், எவ்வளோ விஷயங்கள் கேட்கறதுக்கு. ஆனால் கழகத்தலைவன் படம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்கறாரு. இவங்களுக்கு வந்து படம் ஓடணும், நல்லா வசூலாகணும், கஜனாவை நிரப்பணும், சுயநலவாதிகள் அவங்க, சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புணுங்கிற மாதிரி வந்து கொந்தளிச்சிருக்காரு. சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறதா எடப்பாடி பழனிசாமி சொல்ல வந்த ஒரு கோர் பாயிண்ட். போதைப் பொருள்கள் பத்தியும் பேசியிருக்காரு. ஆமா, பயங்கரமா கிடைக்குதுன்ட்டு ராமநாதபுரத்துல திமுக கவுன்சிலருக்கே சம்பந்தப்பட்டிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 1 கோடி அந்த போதைப் பொருள் வந்து புடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து திமுக கவுன்சிலரே வேற இருக்காரு, ஆனா இது சிஎம்க்கு வந்து தெரியாதான். உள்துறை வேற அவர் தான் கையில வச்சிருக்காரு, அவர் வெறும் பொம்மை முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு. அதுதான் அந்த சட்டம் ஒழுங்கை தான் வந்து எல்லாரும் கையில எடுத்திருக்காங்க போல. ஏன்னா செல்லூர் ராஜும் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு, இப்ப அண்ணாமலையும் அதை தான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப செல்லூர் ராஜு அதெல்லாம் பேசிட்டு அவர் பாணியில சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அணில் அமைச்சர் வந்து இப்ப ஆதார் அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு செந்தில் பாலாஜிய சீண்டி இருக்காரு. ஆதாரும் அந்த மின் அட்டை இணைப்பு இருக்குல்ல, அதனால வந்து இந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை வந்து ரத்து பண்ண போறாங்க, அதுதான் மேட்ரு, அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி பேசியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க தான் டாக்கு, 100 யூனிட் மின்சாரம் ரத்து பண்ண மாட்டோங்கிறது
செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டாரு. ஆனா இணைக்கிறது நமக்கு ஆப் வைக்க தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் மக்களுடைய எண்ணமா இருக்கு. சரி ஓகே, நேற்று ஆளுநரை போய் சந்திச்சிருந்தாரு அண்ணாமலை. முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ஜூலை மாதம் செஸ் ஒலிம்பியாட்டுக்கு பிரதமர் வந்தப்ப பாதுகாப்பு குறைபாடு இருந்தது அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து டிஜிபி சைலேந்திர பாபுவே நீ விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் அதிக உபகரணங்கள் இருக்கு, எல்லா உபகரணங்களும் முறையான முறையில் வேலையும் வந்து செய்யுது, வேலை செய்த உபகரணங்களும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செக் பண்ணி அதை நாங்கள் அந்த இடத்துலேருந்து நாங்கள் தூக்கிடுவோம் நீக்கிடுவோம். அதே மாதிரி எஸ்பிஜி எங்களுக்கு எந்த விதமான கடிதம் வந்து அனுப்பவே கிடையாது, அவங்க சிறந்த முறையில் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா பாராட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சைலேந்திர பாபு சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாமலை மத்திய அரசு மாநில அரசு கடிதம் கொடுத்ததாகவும் மாநில அரசும் மத்திய அரசுக்கு பதில் கடிதம் எழுதினதாகவும் வந்து சொன்னாரு. போய் அந்த லெட்டர் எல்லாம் வேற கொடுத்துட்டு நின்னாரு ஆளுநர்கிட்ட. ஆமா, அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப ரெண்டு பேருமே சொல்றாங்க, சைலேந்திர பாபு இல்லவே இல்லைங்கிறாரு, அண்ணாமலை ஆமான்னு அடிச்சு சொல்றாரு. மொத்தம் அரசியல் நடக்குதுன்னு தெரியுது. ஆனா இப்ப கரண்ட் ட்ரெண்ட் வச்சு அரசியல் பண்ணாம ஓகே, 6 மாசத்துக்கு முன்னாடி மேட்டர்லாம் அரசியல் பண்றீங்க ஐயா. நம்ம சொன்ன மாதிரிதான், அந்த சீசன் முடிஞ்சிருச்சு என்னடா எடுக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. சரி இந்த மாதிரி ஏதாவது கிளப்புவோம் சொல்லிட்டு பாதுகாப்பு குறைபாடுன்னு கிளம்பிட்டாரு போல அவரு. இன்னொன்னு என்னன்னா, அண்ணாமலை பேசுறப்ப அவசர சட்டம், இந்த ஆன்லைன் சுதந்திர அவசர சட்டத்தை பத்தி நிருபர்கள் கேள்விக்கிறாங்க. அதாவது ஆன்லைன் சூதாட்ட அவசர சட்டம் என்பது அவசரமாக கொண்டு வந்த சட்டம். அவசரம்னு இந்த டூ மார்க் கேள்விகள் கேட்டாங்கன்னா பதில் தெரியலன்னா நம்ம எழுதுவோம்ல, அது மாதிரி சொல்லியிருக்காரு. அவசர சட்டம் என்பது அவசரமாக கொண்டு வருவது, அதுதான் தெரியுமே, அதை பத்தி ஏதாவது பதில் சொல்லுங்க. அவர் லீட் எடுக்கிறாரு, அவர் எடுத்துட்டு என்ன சொல்லலாம் அந்த இடத்துல வாசல் போட்டு பேரா ஃபில்அப் பண்றாரு. இன்னொன்னு என்னன்னா, அண்ணாமலை வந்து நீ கிளம்பி டெல்லி போயிருக்காரு, யாரு கூட போனாருங்கிறதான் ஹைலைட்டு. திங்கர் குப்தா அப்படிங்கிற என்ன இயக்குனர் கூட போனதா சொல்றாங்க. அண்ணாமலையும் திங்கர் குப்தாவும் ஒரே ஃபிளைட்ல போனா கூட அவர் எந்த நம்பர் சீட்ல உட்காந்துருக்காருன்னு பாக்கணும், பக்கத்துல பக்கம் உட்காந்து போனாங்களா இல்ல அவர் 2nd நம்பர் சீட்லயும் 32nd சீட்லயும் உட்காந்து போனாங்களாங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா கூட திங்கர் குப்தா இதுக்கு முன்னாடி சைலேந்திராவோ நேரில் மீட் பண்ணி பேசியிருக்காரு. அந்த கோவை கார் வெடிப்பு, அதே மாதிரி மங்களூர் குண்டு வெடிப்பு பத்தியும் பேசினதா சொல்றாங்க. அதற்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி மீட் பண்ணியிருக்காங்க, திங்கர் குப்தாவும் ஆளுநர் ரவியும். அதற்கு பிறகு ஒரே ஃபிளைட்ல அண்ணாமலையும் திங்கர் குப்தாவும் டெல்லி வரை போறாங்க, வந்து மாநில உளவுத்துறை வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். ஓ, மோடியோட ஒரே கார்ல போனாரு, இப்ப ஃபிளைட்ல என்ஐஏ டைரக்டரோட போயிருக்காரு. ஒருவேளை ஏதாவது இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்படியே அந்த திமுக உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, கவுன்சிலர் கூட்டங்கள்ல. முன்னாடி இந்த அமைச்சர்களுக்குள்ள மாறி மாறி சண்டை நடந்துட்டு இருந்தது, அப்படியே பரவி இப்ப கவுன்சிலர்களுக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா கவுன்சிலர்களுக்கும் திமுக கவுன்சிலருக்கும் திமுக மேயருக்குமே அதிருப்தி சண்டை தான். நிறைய இடங்கள்ல நேற்று வந்து மாமன்ற கூட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. நிறைய மாவட்டங்கள்ல சிவகாசியில் நடந்திருக்கு. சிவகாசியில 5வது வார்டு கவுன்சிலர் இந்திரா தேவி, இவங்க வந்து அந்த வீட்டு தீர்வை அந்த பெயர் மாற்றத்திற்காக 11 வார்டுக்குட்பட்ட 11 பேர் வந்து மாநகராட்சி அணுகியிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 110,000 வருது. இந்த 110,000 இப்ப நானே டேபிள்ல வைக்கிறேன். ஓ, லஞ்சத்தை நானே வைக்கிறேன். எந்த அதிகாரியை கொடுக்கணும்ட்டு மேயரை பார்த்து, அவங்களும் இந்திரா தேவியும் திமுக கவுன்சிலர் தான், மேயர் சங்கீதாவும் திமுக மேயர் தான். அவங்க நீங்க சொல்லுங்க யார கொடுக்கணும்னு, நாங்க சொல்லுங்க அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன். நம்மள மக்கள் பண்ணி தானே செய்ய வந்திருக்கோம், அப்படி லஞ்சம் கேட்டுட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆட்சியில் இருக்கிறத கவுன்சிலர் மேயருமே வந்து அந்த மாவட்டத்துல இருந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்களா, இவர் இங்கிட்டு கமிஷன் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி, இவங்க இதுதான் பாருங்க அப்படின்னு இவங்களே காட்டுறாங்க. 500 ரூபா நோட்டு 110,000 எடுத்துருக்காங்க. உடனே சங்கீதா பார்த்து அதிர்ச்சி ஆகி பக்கத்துல இருந்த வருவாய் ஆய்வாளரை கூப்பிட்டு என்னங்க நடக்குது கருப்பசாமி கிட்ட கேட்டு உடனே வந்து இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்தி முடிச்சிருக்காங்க. ஓ, இதே மாதிரிதான் திருச்சியிலயும் நடந்திருக்கு. திருச்சியிலயும் இதே மாதிரிதான் வந்து, நேத்து தான் முதல்வர் வந்து அரியலூர் போயிட்டு திருச்சி வந்துதான் விமான நிலையத்துக்கு வந்துதான் சென்னை வந்தாரு. 12:30 மணிக்கு திருச்சி வரதா இருந்தது முதல்வர். இவங்க 10:30 மணிக்கு வந்து மாமன்ற கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. அப்ப மேயர் அன்பழகன் கிட்ட வந்து கவுன்சிலர் முத்துச்செல்வன் என்ன கேக்குறாரு, ஏன் இன்னைக்கு வராரு முதல்வர், அவரை வழி அனுப்ப போகாம இந்த கூட்டம் இன்னைக்கு வைக்கணுமா, நாளைக்கு மச்சிக்கலாமேங்கிற மாதிரி கேட்டோன்னே உட்காரியா உட்காரியா சீக்கிரம் முடிச்சிடலாம்யா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அன்பழகன். அதுக்கு வந்து இந்த வாயா போயான்லாம் பேசாதீங்கன்னு அவரு பயங்கரமா திரும்ப முத்துச்செல்வன் வந்து கோபமா பேச, இடையில இதுக்கிடையில காங்கிரஸ் கவுன்சிலர் வேற வந்து அவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு, அரை மணி நேரத்துல முடிச்சிருவீங்க போல நீங்க இருக்க அவசரத்தை பார்த்தா, இது நியாயமான அவங்க கேட்க நியாயமா தானே இருக்கு, அவங்க கேக்குறது நியாயமா தான் இருக்குது.
அதுக்குள்ள இவர் வந்து இல்ல முடிச்சிடலாங்கிற மாதிரி ரொம்ப சாந்தப்படுத்த பாத்திருக்காரு. இத்தனை அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அன்பழகன், என்ன சொல்றாரு, கே என் நேரு அமைச்சர் இருக்காருல, அவரை கேட்டுட்டு தான் நான் கூட்டத்தை கூட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அமைச்சரை கேட்டுதான் கூட்டத்தை கூட்டு வராங்க, முடிவு பண்றது மேயர் வந்து இல்ல போல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நீங்க அந்த முத்துச்செல்வன் என்ன சொல்றாரு, கவுன்சிலரு, நீங்க எப்ப பாருங்க அமைச்சரை கேட்டுதான் பண்றேன்னு இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா நாளைக்கு வைங்க, இது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால பயங்கர பரபரப்பா இருக்கு. திமுக காங்கிரஸ்னு கூட்டணிக்குள்ள இருக்கவங்க ஒரே கட்சியில இருக்கவங்கன்னு மேயரோட பயங்கர சண்டை போட்டிருக்காங்க. ஓகே, சிஎம் வழிநடவு போறது முக்கியமா இல்ல மக்கள் பிரச்சனையை பாக்குறது முக்கியமா அப்படின்னு கேக்குறாரு அவர். திமுக கவுன்சிலர்களுக்கு சிஎம் வழிநடவு போறதா முக்கியங்கிற தெல தெளிவா தெரியும் அவங்க பேசின விவகாரத்திலேயே. இன்னொன்னா இது 45 தீர்மானம் வேற நிறைவேற்ற ட்ரை பண்ணிருக்காங்க அந்த அரை மணி நேரம் கேப்ல. ஆமா, சீக்கிரம் முடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரிதான். ஒரு தீர்மானத்தை ஒரு நிமிஷம் வாசிச்சாலே 30 தீர்மானம் தான் வாசிக்க முடியும். 45 தீர்மானத்தை அரை மணி நேரத்தில் முடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. திமுக ஆட்சி இருந்தப்ப அந்த 8 வழிச்சாலை பசுமை வழிச்சாலை எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக அறிக்கையெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தானே யோரமா ஏவா வேலு மட்டும் மறந்துட்டாரு. அத திமுக எப்ப சொல்லுச்சு அப்படின்னு மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க, பதில நிறைய எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சாலைகளை விரிவுபடுத்தினாதான் எதிர்காலத்துக்கு நமக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும். இப்போ சாலை விரிவுபடுத்தினாலும் யாருக்கு பயன், எங்களுக்கு ஏதாவது பயனா, எங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. உங்களுக்கு தான், நீங்க மக்களுக்காக தான் நாங்க நிலங்களை கையகப்படுத்துறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க தான் நாளைக்கு அந்த சாலையில போக போறீங்க, உங்களுடைய பிசினஸ் தான் வந்து மேம்படும், விவசாயிகளுக்கு தான் மகிழ்ச்சியா இருப்பாங்க, எங்களுக்கு இதனால எந்த பயனுமே இல்லைங்க. இவங்க சீக்கிரமா வேகமா போகணும்ல கார்ல, அதுக்குதான் சாலைகள். மக்கள் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வரும், இவ்வளவு விவரம் தெரியாம இருக்கீங்க. அவங்க சீக்கிரமா போறதுக்காக வந்து சாலைகள் போடுறாங்க. சீக்கிரமா போறதுக்கு மட்டும் இல்ல, சீக்கிரமா செட்டில் ஆகுறதுக்கு தான், அதுதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா வந்து இது இந்த விஷயம் மட்டும் இல்ல, பல விஷயங்களை வந்து திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப பயங்கரமா எதிர்த்தாங்க, இப்ப அவங்களே அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டு இருக்கு, ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. நேற்று துரைமுருகன் வந்து கூட கலந்துகிட்டாரு, கலந்துகிட்டு மேடையில இருந்து கீழேங்கிறப்ப மனுஷன் ஆடி போயிட்டாப்ல, ஒரு திமுக குறியீடு மாதிரிதான் இருக்கு. கரெக்டா இல்லையா, ஆடிக்கிட்டு இருக்கு, ஆட்சி ஆடிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை துரைமுருகன் பின்னாடி இருந்த அவருடைய மகன் கதிரானது வந்து தாங்கி பிடிச்சாரு தந்தைய. ஆனா கூட இங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா தாங்கி பிடி யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. சப்போர்ட் இல்லாம தான் போயிட்டு இருக்கு அரசு. ஆனா இன்னொரு விஷயம், திமுக வேலூரை பத்தி பேசும்போது, வேலூர்ல வந்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து இந்த விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதுல விவசாயி கிருஷ்ணன்கிறவர் வந்து பேசுறாரு, அதாவது ஆட்சியரை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், பேரணாம்பட்டுங்கிற ஒரு பகுதியில் வந்து மணல் கொள்ளையில் வந்து ஈடுபடுறாங்க திமுக காரங்க, அதுவும் குறிப்பாக திமுக பிரமுகர் ராஜ மார்த்தாண்டம் வந்து ஈடுபடுறாரு. அவருக்கு எதிராக மனு கொடுத்தேன், இப்போ அவர் எனக்கு கொலை மிரட்டல் வந்து விடுக்கிறாரு, காரை ஏற்றி கொன்றுவேன்றாரு, இதை நீங்கள் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஆட்சியர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த புகாரை முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. முன்னாடியே சொல்லியிருக்காரு அவர் இந்த புகாரை, இப்பதான் உரிய அதையே அவரும் சொல்றாரு, அவரே சொல்றாரு நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, தூங்கிட்டோம். எஸ்பி ஆபீஸ்ல வேற அவரு புகார் கொடுத்திருக்காரு அந்த விவசாயி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எனக்கு கொலை மிரட்டல் வருதுன்ட்டு. ஆனா அப்பயும் வந்து அவங்க கண்டுக்கல. நேத்து என்ன பண்ணிட்டாரு, கூட்டத்துல என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மண்டி போட்டு கீழே விழுந்துட்டாரு. இதுக்கப்புறமாவது அந்த ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாப்போம். அந்த மாவட்ட ஆட்சியர் ஏதாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்கு, திமுக மேல புகார்கள் நிறைய பக்கம் வெளியே வராம இருக்கு. புகஞ்சு வெளியே வந்துச்சுன்னா சந்தி சிரிச்சிருந்த திமுக உடைய லட்சணம் என்னங்கிறது. ஏற்கனவே வேலூர்ல அந்த மணல் அள்ளுறாங்கன்னு நம்மளே சொல்லியிருந்தோம், பாலாறுல இந்த மாதிரி பல பகுதிகளில் அள்ளிட்டு இருக்காங்க போல. நீர்வளத்துறை அமைச்சருங்கிறதுனால நீர் வளத்தை பெருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லா இறங்கிட்டாரு போல, மண்ணெல்லாம் தூக்கிடுவோன்ட்டு. மண்ணை தூக்கினா எப்படி வந்து நீர், நீரே வராது. அப்புறம் அப்போட பாருங்க, டிஃபால்ட்டா இப்படிதான் வருது, இப்படியே. ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அங்க. இன்னொன்று என்னன்னா, ஒரு சோகமான செய்தி, புதுவே ரொம்ப சோகத்துல ஆழ்ந்துருக்கு. அந்த யானை இறந்து போன செய்தி இருக்குல்ல, முழுக்கி எடுத்திருக்கு. ஆமா, மணக்குள விநாயகர் கோயில்ல வந்து நிறைய பேர், நம்ம போனவங்களுக்குலாம் அங்கே தெரியும், அந்த யானையோட புகைப்படங்கள்லாம் எடுத்துக்குவாங்க நிறைய பேர் வந்து. ஃபாரினர்ஸ்லாம் வந்து அந்த யானையை ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த பகுதி மக்களே. லக்ஷ்மிங்கிற யானை, அந்த யானை வந்து இன்னைக்கு காலையில வந்து அந்த வாக்கிங் போகும்போது வந்து மயக்கம் போட்டு விழுகுது. அந்த காட்சிகளை பார்க்கும்போதே பதப்பதைப்பாக இருக்குது நமக்கு. இதயம் அடைப்புனால அந்த யானை வந்து உயிரிழந்தது. அந்த பகுதி மக்கள்லாம் யானையை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அது கீழே விழுந்த உடனே அதுக்கு முதலுதவி சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபாரினர்ஸ்லாம் வேறு கொடுக்குறாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க, இருந்தாலும் காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியல. இப்போ ஒரு புதுவே ஒரு சோகமயமாக தான் இருக்குது. ஆளுநர்
தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் போய் வந்து அஞ்சலி எல்லாம் வந்து செலுத்தினாங்க அந்த யானைக்கு. அதே மாதிரி தமிழிசை வந்து பேசுறப்ப நான் வந்து வாரிசு அடிப்படையில் மேலாந்துட்டேன்னு சில பேர் சொல்றாங்க, நான் வந்து தகுதியின் அடிப்படையில தான் ஆளுநர் ஆணை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க நேற்று கனிமொழிக்கு எதிராக. கனிமொழி வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, ஆளுநருங்கிற பதவியே காலாவதியான பதவி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சட்ட மசோதா காலாவதியாச்சுன்னு கேட்கும்போது அந்த பதவியே காலாவதியானதுதான் சொன்னாங்க, அதுக்கு பதிலடி தான் இது அப்படின்னு சொல்லி. தகுதியின் அடிப்படையில ஆளுநர் ஆயிருக்கேங்கிறாங்க, எந்த தகுதி? தூத்துக்குடியில தூத்து போனாங்க அந்த தகுதியா? ஆமா அதுதான் எங்க தகுதி. பிஜேபியை பொறுத்தவரையும் தோக்கணும், தோத்தா ஒன்னு அமைச்சர் ஆகலாம் இல்லைன்னா கவர்னர் ஆகலாம், ராஜ்யசபா எம்பி ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா பிஜேபி மட்டும் தான் தோக்கறதுக்கு ஆசைப்படுவாங்க வேட்பாளர்கள் இல்லாத. மத்த கட்சியில எல்லாம் காசு காலியாக போயிடும், அவ்வளவுதான், கடங்காரன் ஆயிடுவாங்க. ஆனா பிஜேபியில பதவி கிடைச்சு அதுக்கும் மேல போயிடலாம், இங்க இருந்தா கூட எம்எல்ஏ எம்பியா தான் இருப்பாங்க அக்கா. ஆனா ஒருத்தர் பல வருஷமா தோத்துக்கிட்டு இருக்காரு, அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களா? எவ்வளவு வருஷமா தோத்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை தேர்தலை தோக்குறாரு மனுஷன்? சாரண தேர்தலை தோத்துட்டாரு, அந்த தேர்தல் முதற்கொண்டு தோத்துருக்காரு, 40 ஓட்டு கூட வாங்காம தோத்துருக்காரு. இருக்குதுல பிஜேபியில எல்லா தகுதியும் இருக்கு, ஒரே எனக்கு தான் இந்த இவ்வளவு தேர்தல யாராவது தோத்துருப்பாங்களா? தோத்துருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு ஹெச் ராஜா. நேத்து வந்து முருகன் தோத்து போயிட்டாருன்னு இணை அமைச்சர் ஆகிட்டீங்க, எத்தனை தேர்தல் தோத்துருக்கேன்? எனக்கு தோத்தது, எனக்கு பதவி கொடுக்காத கூட பரவாயில்ல, இருந்த பதவியும் புடுங்கிட்டீங்களையா? கட்சியில வந்து தேசிய செயலாளர் இருந்தேன், அதையும் புடுங்கிட்டீங்களையான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கூட எப்படி இருக்காருன்னா, அந்த சூர்யா படத்துல அசின் பெண் ஒருத்தர் நிப்பா அப்படி இல்ல சத்யா? ஆமா ஐயா, இப்ப கூட சொன்னீங்கன்னா டிரெஸ் மாத்திர மாதிரி வந்துருவேன். அதே மாதிரிதான் எச்சராஜா வந்து இப்ப கூட நீங்க சொன்னீங்கன்னா முன்னாடி வந்துருவேங்கிற மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்காரு. ரெடியா ஓகே. தமிழ்நாட்டுல இப்படி நடக்குதுன்னா பக்கத்துல போவோம், தெலுங்கானால அதிரிபுதிரி காமெடியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. YSR காங்கிரஸ் தெலுங்கானால வந்து பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க ஆந்திரால இருந்து. ஆமா, இவங்க தங்கச்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அது பாஜகவோட பி டீம்ங்கிறாங்க, ஜெகன்மோகனோட பி டீம்ங்கிறாங்க. YSR காங்கிரஸ் வந்து அவங்க வந்து YSR தெலுங்கானான்னு வந்து ஷர்மிலா ஆரம்பிச்சிருக்காங்க, ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கச்சி அவங்க. அங்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இவங்களுக்கும் எப்பயுமே சண்டை தான், எங்க போனாலுமே முற்று முதலாம். கட்சி ஆரம்பிச்சதே இவர் உரண்டை இழுக்கதான், ஆரம்பத்துல இருந்தே இதான் பண்ணிட்டு இருக்காங்க சந்திரசேகர ராவ. இன்னைக்கு என்னன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, உடனே இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு காரோட தூக்கிட்டு போறாங்க. அவங்க கவலையே படல, எங்கனாலும் தூக்கிட்டு போங்க அப்படின்னு கார் ஸ்டியரிங் திரும்புது பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப கேஷுவலா தான் போனாங்க. என்னன்னா நேத்து வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க ஒரு பாதை யாத்திரை மாதிரி போயிட்டு இருக்காங்க, அதுல 3000 கிலோமீட்டருக்கு போனதா சொல்றாங்க. 3500 கிலோமீட்டர் போயிருக்காங்க தெலுங்கானால மட்டும் கட்சியை புலப்படுத்துறதுக்காக. YSR தெலுங்கானா கட்சி பேரை இப்பதான் வெளியே தெரிஞ்சிருக்கு, இந்த சம்பவம் நடந்தோடனே அதை வலுப்படுத்துக்காக போயிருக்காங்க. அப்ப அங்க எம்எல்ஏ, அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க சுதர்சன் ரெட்டிய. அப்பவே இவரை வந்து கைது பண்ணிருக்காங்க, இவங்களை கைது பண்ணோம்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, முதல்வரை நோக்கி அவர் வீட்டை நோக்கி பேரணி போறேங்கிற மாதிரி அதுக்காக தான் கிளம்பியிருக்காங்க. காரை தூக்கிட்டாங்க அப்படியே, இருந்தாலும் காரை விட்டு இறங்கலையே, உள்ளே உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கும் அக்கா வந்து என்ன புள்ளா பண்றீங்கன்ட்டு, ஏன்னா அங்கேயும் அவங்க தானே ஆளுநர், தமிழ்நாடு மட்டும் பத்தி பேசக்கூடாது, இதையும் பேசணுங்கிறக்கா இதுக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அக்கா பெண்கள் எல்லாமே எப்பயுமே பெண்கள் சேர்ந்து சப்போர்ட் நிற்பாங்க தமிழிசை அக்கா. தெலுங்கானால இருந்து அப்படியே மும்பைக்கு போவோம். அங்க என்னன்னா புதுசா பதவியேற்றாங்கல்ல ஏக்நாத் ஷிண்டே அரசு, அவங்க வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த ஏசியாலே மிகப்பெரிய குடிசை பகுதி, அது அதிக அளவுல குடிசை பகுதி இருக்குது தாராவி தான். அந்த இடத்துல வந்து வீடுகளை வந்து குடிசை பகுதியா இல்லாம அதை மாத்தி வந்து வீடுகளாக கட்டலாம், கான்கிரீட் வீடுகளாங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. அது தொடர்ச்சியா டெண்டர் விடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க டெண்டரை. இப்ப கடைசியா அது அதானி குழுமத்துக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. பயங்கர வரி சலுகை, இதெல்லாம் பல சலுகைகள் கொடுத்துருக்காங்களாம் அவருக்கு. கடைசியில் அங்கே தானே போகணும், இப்போ பாருங்க நடந்து முடிஞ்சிடும் இனிமேல் அந்த ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், 20,000 கோடி மதிப்பான். 20,000 கோடி தானே, அதே மாதிரி தான் 400 கோடி கடன் இருந்தது என்டிடிவிக்கு, அப்படியே மறைமுகமாக வந்து அமுக்கிட்டாரு அதானி அதையுமே. இன்னைக்கு என்னன்னா என்டிடிவி அதை தொடங்கினாங்கல்ல, பிரணாய் ராய், ராதிகா ராய் ரெண்டு பேருமே ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. புது இயக்குனர் வந்து நியமிச்சிருக்காங்க என்டிடிவி. இனிமே பார்ப்போம். பாப்பீங்களா? ஓகே. வணக்கம் காசி, அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு மோடி மாதிரியே தமிழ் எழுதியிருக்காங்க. அனைத்து இரீந்திரா என்ன, ஒண்ணுமே புரியல. அதேதான், நல்லா வளர்க்குறீங்க தமிழ அப்படிங்கிறாங்க மக்கள். ஐம் ராகவன், பக்கத்து ஸ்டேட்ல இருக்கேன், புரோட்டா போற சத்தம் கேட்டு எதேச்சியா இந்த பக்கம் வந்தேன். ஃபுட் ரிவியூவர்ஸ். ஆமா, ஃபுட் ரிவியூவர்ஸ் ஃபுல்லா இதான் பேசுறாங்க. உதயநிதிக்கு எதிராக சவுக்கு சங்கர் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை நிறுத்தாமல் சங்கருக்கு ஆதரவு அளிப்போம் சீமான். எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வேட்பாளரை பிடிச்சேன் பாத்தீங்களா? அனைவருக்குமான வளர்ச்சிதான் திராவிட மாடல்,
வளர்ச்சியாக அமையும் முதல்வர் ஸ்டாலின். அதுல அதிமுக பாஜகவின் வளர்ச்சியும் அமைகிற மாதிரி இருந்துறாரு. ஆமா அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி மாடல். விருது யாருக்குண்ணா? விருது வந்து எடப்பாடி பழனிசாமி. இந்த கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்துட்டே உட்காந்துருக்காருல்ல. ஆமா, டிசம்பர் 6 எப்போ வரும், 6 எப்போ வரும்ட்டு அன்னைக்கு ஓபிஎஸ்பி என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஐயா வந்துட்டோம், தை வந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, தை வந்துடட்டுமே அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. கேட்டாங்கன்னா அவருக்கான ஒரு கிளைமேக்ஸ் காட்சியா, ரெண்டு கிளைமேக்ஸ் காட்சியா? எத்தனை வழக்கு இருக்கு, எத்தனை கிளைமேக்ஸ் இருக்கு, எது ஹாப்பி கிளைமேக்ஸா இருக்கும், எது சோகமான கிளைமேக்ஸா இருக்கும்னு அவருக்கே தெரியாது. அதேதான், அதனால கிளைமேக்ஸ் காட்சிங்கிற விருது எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துடலாம். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், மகிழ்ச்சி. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.